சீரகம் கப்பல போட்டு நல்லா அரைச்சி நம்ம அதை பொரியல சேப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இதுல ஒரு ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கி இதை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இது ரெண்டையுமே நம்ம இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும் வதங்கணும். இந்த வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் கருகு விடக்கூடாது, கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா லைட்டா கலர் மாறணும், சோப்பு கலர் வரதுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுல வெள்ளை வெங்காயம் போட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீல நீல வாக்குல நல்லா பொடிசா நறுக்கிக்கோங்க. இந்த இதுல நம்ம கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அப்ப ஜல்தி வதங்கிடும். வதக்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமா ஆகட்டும், இது கொஞ்சம் கலர் மாறும் லைட்டா. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிட்டு நம்ம நறுக்கி வச்சு அந்த கோவங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இருக்குன்னா நம்ம அரை கிலோ எடுத்திருக்கோம், ஸோ இதுக்கு இந்த எண்ணெய் ஓகே தான். இப்போ உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப வேண்டாம், நீங்க கம்மியா பண்ணுங்க. எண்ணெய் கொஞ்சம் போட்டா நல்லா டேஸ்டியா இருக்கும். இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த இந்த பொரியல் பண்ணி பாருங்க, இந்த மெத்தட்ல ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம எண்ணெயில நல்லா இதை வதக்கணும், தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ரெண்டு மூணு டைம் நல்லா அப்படி ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு டக்கன் ஒரு மூடி போட்டு நீங்க மூடி வச்சிருங்க. நல்லா வெந்த உடனே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். சிம்மில் வச்சு நம்ம ஒரு லிட் போட்டு இது நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ மூடி அப்பப்போ எடுத்து நம்ம இதை கிளறி விடணும். அப்படி வச்சுக்காதீங்க, லைட்டாக கிளறி விட்டு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு தான் உப்பு ஆட் பண்ணோம். நம்ம இதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடும். அதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு க்ரீன் கலராக. இன்னும் இதில் நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு தேவைக்கு சுவைக்கு ஏற்றாப்புல உப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வைங்க, அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடும். அப்புறம் நம்ம மசாலா ஆட் மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு கிளறி விட்டுருங்க. தண்ணி ஊற்றி பண்ணால் அந்த டேஸ்ட் வராது. தேங்காய் மசாலாவை நம்ம நல்லா இந்த இந்த இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் இப்படி அரைச்சி வச்சுக்கலாம். இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எடுத்துட்டு இனிமேல் மசாலாவை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வந்துட்டு நல்லா வெந்துட்டு இது என்னென்னா வத்தல். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் பத்தப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் வத்த பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்றோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காவை ஆட் பண்ணி கிளறி விட்ற வேண்டியது. அவ்வளோ முடிஞ்சது, ரொம்ப சிம்பிள். காரம் போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். காரம் கம்மியானாலும் நீங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு இதே மெத்தடை பண்ணலாம். இதில் மிளகாய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் நம்ம வத்தல் ஆட் பண்ணி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இந்த இதில் நம்ம இந்த தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அஞ்சாறு ஸ்பூன் தேங்காவை, தேங்காய் சீரகம் வெங்காயத்தை நம்ம அரைச்சி வச்சோம்ல தண்ணி விடாமல் இதை நம்ம மிக்ஸ் இனிமேல் ஓகே. நல்லா தேங்காய் நல்லா கிளறி விட்டு வந்துடும். தேங்காய் தான் இதில் ஹைலைட்டு. ரொம்ப இப்படி போட்டு உங்களுக்கு தேங்காய் வேணாலும் கம்மியாக வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் அரை கிலோ எடுத்தனால கொஞ்சம் தேங்காய் அதிகமாக சேர்த்துருக்கோம். நம்ம கால் கிலோ எடுத்து அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் தேங்காய் உங்களுக்கு கம்மியாக போனாலும் போட்டு நீங்கள் இது இந்த மெத்தடில் வெங்காயம் தேங்காய் வெங்காயமும் நல்லா வதக்கிறதுக்கும் பெரிய வெங்காயத்தை போடுங்க. நீல நிலமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை, கேஸை சிம்மில் வச்சு அவ்வளோதான். நைட்டு நம்ம கூட்டு நம்ம பொரியல் ரெடி ஆகிட்டு இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
मरकादिंग।